ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இண்டியா ஜப் சமையல். ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஆர்மி ராலி அக்னிவீர் நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்த்தோம். பார்க்காதவங்க வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன், ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் டென்சேட்டிவ் அக்னிவீர் ராலி ஷெடியூல் ரெக்ரூட்டிங் இயர் 2022-23. ஸோ இந்த வருஷத்தில் அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் என்னென்ன அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு ரேலி ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேயே அந்த ரேலி ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வெப்சைட் லிங்க் நோட் இந்த ரேலி ஷெடியூல் லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வெப்சைட் அட்ரஸ் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் நீக் டாட் இன். ஸோ வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷனில் அதுக்கான ரேலி ஷெடியூல் 2022-23க்கான ரேலி ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் ஃப்ரெண்ட்ஸ், நார்மலாக பார்த்த ரேலி நோட்டிஃபிகேஷன் வேறு, இது அக்னிபாத் ஸ்கீம் அடிப்படையில் அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷன் ஷெடியூல். இங்கே பாருங்க, ஜோன் வைஸ் ரேலி ஷெடியூல் ஃபார் தி ஆர்டிஜி இயர் 2022-23. ஸோ இப்போ என்னென்ன ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து அதுக்கான வென்யூ என்ன, ஷெடியூல் எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ஸ் கவர்டு அந்த ஜோனில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகும் அது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே பெங்களூர் பார்த்தீங்கன்னா ஹெச்கியூ ஆர்டிஜி ஜோன் பெங்களூர். ஸோ பெங்களூரில் பாருங்கள், 10-22 ஆகஸ்ட் கொடுத்துருக்காங்க பெங்களூர். அதுக்கடுத்து கோலூர், மந்தியா, டும்கூர், மைசூர், ஸோ இந்த பிளேசஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து காலிகட் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கவர் ஆகும், என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே பாருங்கள், சென்னை லொக்கேஷன் பொறுத்தவரையில் விசாக் அதுக்கு வந்து 13-31 ஆகஸ்ட் அனௌன்ஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. விசாகப்பட்டினம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோதாவரி, ஈஸ்ட் கோதாவரி, கிருஷ்ணா, யானம், ஸோ இந்த மாதிரி நிறைய காக்கிநாடா இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து திருச்சி, நாகர்கோயில். ஸோ திருச்சி ஜோனுக்கு பார்த்தீங்கன்னா நாகர்கோயில் வென்யூ கொடுத்துருக்காங்க. அதுக்கு 21 ஆகஸ்ட்லேருந்து 1 செப்டம்பர் 2022க்குள்ளே அனௌன்ஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி, கரூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, அரியலூர், காரைக்கால். ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கவர் ஆகும் யூனியன் டெரிட்டரின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கோயம்புத்தூருக்கான வென்யூ சேலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா இங்கே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, 20 செப்டம்பர் to 1 அக்டோபர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திண்டுக்கல், தர்மபுரி, ஈரோடு, மதுரை, நாமக்கல், நீலகிரி, சேலம், தேனி, கிருஷ்ணகிரி. ஸோ இந்த மாதிரி ஜோன் என்ன, அதுக்கான வென்யூ என்ன, ஷெடியூல் எந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கடுத்து அதில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகும் ஒரு ஒரு ஜோனுக்கான, அதாவது ஒரு ஒரு வென்யூக்கான டிஸ்ட்ரிக்ஸ் கவரேஜ் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அந்த ஜோனில் என்னென்ன டிஸ்ட்ரிக் கவர் ஆகும் அதுக்கான வென்யூ என்ன எல்லாமே கிளியராக இந்த டைம் டேபிளில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆல் இந்தியாவில், ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன ஜோன் இருக்கோ அது எல்லாமே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியாவில் என்னென்ன ஜோன் இருக்கோ அது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ரேலி நோட்டிஃபிகேஷனுக்கு எப்போ ப்ரோ நம்ம அப்ளை பண்ண முடியும், இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம ரேலி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அக்னிவீர் ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம சேனலில் அதை பார்த்துட்டோம், பார்க்காதவங்க லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம எப்போ ப்ரோ அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ July 2022 onwards, ஸோ அதாவது அடுத்த மாதம், இன்னும் 2 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த மாதம் முடிய, அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் இந்த அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதில் என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே நம்ம பார்த்தோம், அக்னிவீர் டெக்னிக்கல், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்னிவீர் கிளர்க், அக்னிவீர் ஸ்டோர் கீப்பர், அக்னிவீர் டச்மேன். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன், இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்காக 8th, 10th, 12th பாஸ் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம எலிஜிபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டோம், இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் நம்ம ஸ்டார்ட்டாக பார்த்துடலாம். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்து July 1st நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 நாளில் இதுக்கான அப்ளை வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். இது அதாவது ஜூன் மந்த்து முடிஞ்சு ஜூலையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவங்களே வந்து July 2022 onwards அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷனோட ஸ்டார்டிங் பேஜில் இந்தியன் ஆர்மி வெப்சைட் ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் நிக் டாட் இன் ரிஜிஸ்ட்ரேஷன் வில் பி ஓப்பன்ட் ஃப்ரம் July 2022 onwards. ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் 2 நாளில் நம்ம இதுக்கான அப்ளை வீடியோ கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எலிஜிபிலிட்டி பாருங்கள், லீவ் பொறுத்தவரையில் ஆனுவல் லீவ் வந்து 30 days பர் இயர் கொடுத்துருக்காங்க. அதில் சிக் லீவ் பொறுத்தவரையில் மெடிக்கல் அட்வைஸ் அதாவது பேஸ்ட் ஆன் மெடிக்கல் அட்வைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை வந்து இயர் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயரில் எவ்வளோ இருக்கும், செகண்ட் இயரில் எவ்வளோ இருக்கும்னு கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரையில் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டிக்கு கிளாஸ் 10th standard பாஸ் பண்ணி அதில் 45% மார்க்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. 17.5 to 23rd இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து அக்னிவீர் டெக்னிக்கல், ஸோ அதுக்கு வந்து 12th standard பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அதில் கட்டாயம் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்ட்லேயும் 40% மார்க் இருக்கணும். ஓவராலாக 12th 50% மார்க் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் அக்னிவீர் கிளர்க், ஸ்டோர் கீப்பர், ஸோ அதுக்கடுத்து அக்னிவீர் டேட்ச்மேன், இதுக்கு 10th standard பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் 33% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அக்னிவீர் டேட்ச்மேன் இதுக்கு 8th standard பாஸ் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட்லையும் 33% இருக்கணும். 17.5 to 23rd இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிலாக்ஸேஷன், ஹைட் அண்ட் வெயிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஹைட் அண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் ஹோம் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அக்னி பாத் அப்படின்னு ஒரு செப்பரேட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரேலி நோட்டிஃபிகேஷன் அது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இங்கே அக்னி பாத் ஸ்கீம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அக்னிபாத் ஸ்கீம் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அக்னிபாத் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ரெண்டு லாங்குவேஜில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஸோ அக்னிவீர்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன. ஸோ அக்னிபாத், அக்னிபாத் ரேலி நோட்டிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் மந்த்லேருந்து 1st July நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அன்றைக்கி நான் கண்டிப்பாக அப்ளை பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளை வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு அக்னிபாத் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அந்த ரேலி ஷெடியூல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய ஜோனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னை ஜோனுக்கும் வந்து நிறைய பிளேசஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இந்த இயரில் நிறைய அக்னிவீர் ரேலி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அனௌன்ஸ் பண்ணுறப்ப நான் கட்டாயம் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கும் கண்டிப்பாக அப்ளை வீடியோ ப்ரொவைட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து இப்போ TNUSRB தமிழ்நாடு யூனிஃபார்ம்டு சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்ட், ஸோ தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியமில் இப்போ வந்து கான்ஸ்டபுள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அவங்க வெப்சைட்டில். அது பார்த்திங்கன்னா 13th June நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணதான் சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து நம்ம டேட்டில் பார்க்கலாம். ஸோ இன்னும் 2 days, இன்னும் 1 day தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். June 13 வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம கம்மெண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.